நம்மளுக்கு வர சிந்தனைகளை ஒரே நாளில் மாற்றலாம். ஏதாவது நிறைய நெகட்டிவ் வந்துட்டுருக்கலையா, நான் தான், நான் வந்து அப்படி இருக்கேன், நான் நல்லா இல்லை அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். சிலவங்க நல்ல அதுக்கு கேப்பபிள் இருக்க மாட்டாங்க, பட் அவங்க தன்னான பெருசாக நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேசுவோம். பட்டு நெகட்டிவ் திங்கிங், நமக்கு வர நெகட்டிவ் திங்கிங்கை நம்ம எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். நிறைய குரு அவங்கவுங்க நிறைய பேர்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க ஒன்று சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். இப்போ ஒருத்தர்கிட்ட வந்து, ஒரு குருகிட்ட வந்து ஒருத்தன் கேள்வி கேட்டாங்க, நான் எனக்கு நிறைய கெட்ட பழக்கம் இருக்குது, அதை எப்படி மாற்றுறது அப்படின்னா, அவர் சொன்ன ஆன்சர் பார்த்து நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். கெட்ட பழக்கம் நல்ல பழக்கம் அப்படின்னு எதுவும் கிடையாது. நீ ஓருமே ஒன்று அறியாமலே நீ நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்க, அதுதான் அதை நீ தெரிஞ்சு பண்ணாலும், நீ தெரிஞ்சு நல்ல விஷயம் பண்ணாலும், தெரியாமல் நல்ல விஷயம் பண்ணாலும், நீ ஒன்றை மறந்து நீ செஞ்சிட்ருக்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 90% வந்து நமக்கு தெரியாமலே நேற்று நடந்த மாதிரி யோசித்த மாதிரி அதே பேட்டர்னில் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். இதை விட்டு எப்படி நம்ம வெளியே வர்றது? முதல்ல வந்து நம்ம என்ன தப்பாக நினைக்கும், நம்மளுக்குள்ள என்ன சிந்தனை ஓடுதுன்னு தெரியாமல் நம்ம அதை சரி பண்ண முடியாது, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த சிந்தனையை நம்ம சரி பண்ணணும். அந்த சிந்தனை என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம மைண்டில் என்னெல்லாம் ஓடுது அப்படின்னு நினைக்கணும். ஓகே, நான் வந்து எனக்கு ரொம்ப வயசாகிட்டு, அல்லது நான் சின்ன பையன், அல்லது சொல்லலாம் நான் வந்து இன்னும் எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் அழகாக இல்லை, நான் குண்டாக இருக்கேன், நான் கருப்பாக இருக்கேன், என்னன்னாலும் நீங்கள் நினைக்கலாம். இதை விட்டு எப்படி நம்ம வெளியே வர முடியும்? வெளியே வர்றதுக்கு முதல்ல என்ன நினைக்கிங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும், கரெக்டாக? என்னென்ன நெகட்டிவ் நினைக்கிங்க அப்படின்னு தெரியணும். அந்த நெகட்டிவ், அந்த நினைக்கிறது, அந்த நெகட்டிவ் உங்களுக்கு யார் கொண்டு வந்து கொடுத்தா அப்படின்னு தெரியணும். யார் மூலமாக அந்த இது வந்துச்சு அப்படின்னு தெரியணும். அதாவது சின்ன குழந்தைங்க சொல்லியிருப்பாங்க, அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களை கண்டல் பண்ணியிருப்பாங்க, அந்த விஷயம் உங்களுக்கு மைண்டில் அப்படி ஸ்டக்காகி உட்காந்துரும். ஸோ யார் சொன்னால் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம சிந்தனை நம்ம எப்படி யோசிக்கமோ அதுதான் நம்ம வாழ்க்கை மாறும். ஸோ நமக்கு வந்து இதை நம்ம தப்பாக யோசிக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் அதை சரியாக மாற்றலாம். எப்போ நமக்கு என்ன தப்பாக நினைக்கன்னு தெரியணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் இது யார் கொடுத்தா அப்படின்னு தெரியணும். யார் மூலமாக வந்துச்சு இந்த விஷயம், நமக்கு இந்த சிந்தனை வந்து நமக்கு யார் மூலமாக வந்துச்சு அப்படின்னு தெரியணும். ரெண்டு, மூணாவது வந்து இந்த சிந்தனையை வந்து எப்படி மாற்ற முடியும், சிந்தனை நான் எப்படி மாற்றுவேன் அப்படின்னு தெரியணும். சிந்தனை நம்ம எப்படி மாற்றலாம்? இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ரொம்ப வயசாகி போச்சு, அவ்வளோதான் என் வாழ்க்கை, இனி ரொம்ப வயசாகி போச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு உங்கள் மனசில் ஓடிட்டுருக்கு நெகட்டிவாக, இதை எப்படி மாற்றுவீங்க சொல்லுங்கள். எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். சரி, இதே இது நீங்கள் சின்ன வயசு, நான் இப்போ சின்ன வயசு, எனக்கு இதை பற்றி எப்படி பண்ணணும்னு தெரியாது, இதை எப்படி மாற்றுவீங்க? எனக்கு இன்னும் சின்ன வயசு, பண்ண வேண்டியது நிறைய இருக்குது, நிறைய படிக்கலாம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலாம், நிறைய ஒரு வாழ்க்கையில் பெரியாளாகி என்ன ஆச்சுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பாங்க, வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லையா, வாழ்க்கை எப்படி எப்படி நம்ம செட் பண்ணலாம் அப்படின்னு இப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி நம்ம பேசலாம். இப்போ வந்து கலரை நான் ரொம்ப கருப்பாக இருக்கேன் அப்படின்னு, சரியா? இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி தான் என் மகா கூட, ரோஸ் கூட வந்துட்டு வீடியோ பண்ணிட்டு இருந்தேன். வீட்டு விட்டு வெளியே இருக்கேன், ஸோ வீடியோ காலிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என் பொடியாக இருக்கேன், சின்னதாக இருக்கேன், அவன் வந்து செம கலரு. அப்போது வந்துட்டு நான் ரோஸ்டர் சொன்னேன், ரோஸ் இந்த கலரர் காலங்கள்லாம் இப்படி தான் அப்படின்னு, ஒரே புடு அது வெய்க்கூர்லாம் வந்து அந்த வெக்கைக்கு அப்படிலாம் இருந்தான் அவன். ஸோ அதான் சொன்னேன், ரோஸே நம்மலாம் கருப்பு கலர் நல்லதாக போச்சு, இந்த மாதிரி ஸ்கின்னு பிரச்சனை, பொடி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராது வெயிலுக்கு அப்படின்னு சொன்னேன். ஸோ இதுலேயும் கருப்பாக இருந்தாலும் அது பாசிட்டிவ், நாங்கள் பாசிட்டிவாக இருந்தாங்கன்னு தான் எங்கள் ஸ்கின்னுக்கு ஒன்றும் வராது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் அதை அதை பாசிட்டிவாக பார்க்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து, ஒருத்தர் வந்து பக்கத்தில் ஒரு குழந்தை எங்கள் ஃப்ளாட் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறது,
ஓகே. செகண்ட் வந்துட்டு நிறைய பேர் என்ன சொல்லலாம், ரொம்ப கஷ்டப்படும் போது இப்போ தான் ட்ரைனிங் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ உடனே ஜாயின் பண்ணி ட்ரைனிங் பெரியலாக ஆக முடியாது இல்லையா, அதுக்கு நாள் எடுக்கும், மாதங்கள் எடுக்கும். அப்படின்னு சொல்லலாம் கஷ்டப்பட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க இல்லையா, பணம் பன்னெண்டு சம்பாதிக்கிறது, வீட்டை சரி சமாளிக்க, வீட்டுக்கு கொடுக்கறது, நிறைய நிறைய கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நான் சொன்னேன் என்ஜாய் தி சிச்சுவேஷன், இப்போ நீங்கள் என்ன நிலமையில் இருக்குன்னு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா பிறகு நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. ஏன் என்ஜாய் பண்ண முடியாது, நீங்கள் பெரியாள் ஆயிடுவீங்க இல்லையா, உங்கள் பணம்லாம் வரும், அப்புறம் யார் என்ஜாய் பண்ணுவோம் உங்களுக்கு, பெரியாள் ஆயிடுவீங்க, அப்புறம் வந்துட்டு இந்த கஷ்டப்படுறது உங்களால் முடியாது இல்லையா. இப்போ என்னைய வந்துட்டு யாராவது கொண்டு போயிட்டு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் கீழே படுக்க வச்சுனால படுக்க மாட்டேன், அன்னைக்கு படுத்த அன்னைக்கு படுக்க மாட்டேன் இல்லையா. இப்போ வந்து ஸ்லீப்பர் கிளாஸில் போகணும்னாலும் கஷ்டம், கஷ்டமாக இருக்கும். தேர்ட் ஏஜில் ஐயோ ஒரு கூட்டமாக இருக்கும்ப்பா அங்கே தேர்ட் ஏஜில் அப்படின்னு தோணும் இல்லையா. செகண்ட் ஏஜ் ஏன் அப்பா அது எவ்வளோ நேரம் ட்ரெயினில் போகணும் அப்படிங்க. எல்லாமே வந்து ஒரு நீங்கள் ஒரு அளவை தாண்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதை என்ஜாய் பண்ண அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு கிடையாது, நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ கஷ்டத்தை என்ஜாய் பண்ணுங்கள் இல்லையா. நாங்கள் என் ஃப்ரெண்டு எல்லோரும் ஒரு தடவை உட்காந்து சாப்பிட ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் பைசெல்லாம் கொஞ்சோண்டு ஏதாவது காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து அவர் சமைச்சார். ஒரு மணி நேரம் உட்காந்து சமைச்சிட்டு சாப்பிட போகிற நேரத்தில் சட்டிலேருந்து இறக்கி வச்சார்ல டுப்பு கூட சட்டி கவர்ந்து அப்படி அவ்வளோ கூட்டு கறி எல்லாம் அப்படி தரையில் விழுந்துட்டு ஓ வெரி குட் வெரி குட் என்ஜாய் அப்படின்னு அந்த தரையில் உள்ள கறியெல்லாம் எடுத்து திருப்பி சட்டியில் போட்டுட்டு திருப்பி அதை சாப்பிட்டாரு. இன்றைக்கி அவர் திருநெல்வேலியில் ஒரு பெரிய லாயர் இருக்கே, என் ஃப்ரெண்டு அவர் சமாதானபுரத்தில் இருக்கிற அவர் பேர் வந்து வேண்டாம் பேர். ஸோ அவங்க வந்துட்டு நாங்கள் அவங்களாம் ரொம்ப ஃப்ரெண்ட். அப்போ எனக்கு அவரெல்லாம் அவர் எம்ஏ படித்து அங்கே வந்து ஒரு 800 ரூபாய்க்கு ஏதோ வேலை பார்த்துட்டு அப்படிலாம் இருந்தாங்க. அந்த கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. இன்னைக்கு அவர் கீழே விழுந்த கறியை எடுத்து சாப்பிடுவார், அவர் சாப்பிட மாட்டார். ஸோ என்ன நடந்தாலும் சரி அதை எப்படி பாசிட்டிவாக பார்க்குறது, உங்கள் மைண்டில் எந்த நெகட்டிவ் ஓட்டிகிட்ருக்கோ அதை பாசிட்டிவாக பாருங்கள். இப்போ என் வீடியோ எங்கே போட்டாலும் சரி சில மாதிரி இந்த டிஸ்லைக் போடுவாங்களே. ஸோ நீங்களே ஒரு டிஸ்லைக் போடுற ஆளாக இருந்தாலும் சரி, எங்கேயாவது போயிட்டு டிஸ்லைக் போடுற ஆளாக இருந்தால் நீங்கள் பிடிக்கல இவன் என்னப்பா வீடியோ பண்ணியிருக்கேன் நல்ல வேலைப்பா அப்படிங்கிற ரொம்ப பிடிக்குதுன்னா நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் எப்படி இருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை நினச்சி சந்தோஷமாக இருக்காங்களா, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு ஒய்ஃபு எல்லோரும் உங்களை வச்சு சந்தோஷமாக இருக்காங்களான்னு ஒரு தடவை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் இந்த டிஸ்லைக் போடுறது, எவனாலும் கமெண்ட் பண்ணுறது, இப்படி பண்ணுறது, இதே தான் உங்கள் பழக்கம் எல்லா இடத்துலையும் இருக்கும் இல்லையா. எல்லார்கிட்டையும் நீங்கள் அது பழவீங்க, ஒய்ஃப்கிட்ட, கேர்ள் ஃப்ரெண்ட்ட, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, ஃபேமிலிகிட்ட, குழந்தைங்கக்கிட்ட, உங்கள் ஃபேமிலிகிட்ட, எல்லா ரிலேட்டிவ்கிட்ட, எல்லார்ட்டும் இப்படி தான் பழகுவீங்க நீங்கள். அவங்களாம் உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னு பாருங்கள், நீங்கள் வந்து அவங்க கூட எப்படி பழகிறீங்கன்னு பாருங்கள், இந்த விஷயங்கள் உங்களை எவ்வளோக்குள்ளே பாதிக்கு அப்படின்னு பாருங்கள். அல்லது நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்க அதெல்லாம் சந்தோஷமாக, அப்போ நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கலாம், நீங்கள் பெர்ஃபெக்டாக போகிறீங்க. அல்லது நீங்கள் இந்த மாதிரி ஏன்னா நீங்கள் ஒருத்தரை பற்றி எப்பவுமே நெகட்டிவாக பேசுகிறீங்க, அதில் உள்ள தப்பை தான் பார்க்கீங்க, இந்த வீடியோவில் அது நல்ல இல்லை இது நல்ல இல்லைன்னு நீங்கள் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். இதே மாதிரி தான் நீங்கள் உலகத்தில் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிப்பீங்க இல்லையா. ஒய்ஃப் என்னமோ பண்ணி கொடுத்தா இதெல்லாம் உப்பு இல்லை இல்லை காரமே இல்லை அப்படி சொல்லுவீங்க. எல்லா இதுலேயும் உங்களுக்கு ஓட்டம் தெரியும், இதில் அது தப்பாக இருக்குது, இதில் கருப்பாக இருக்குது, இப்படியே பார்ப்ப ஆரம்பிங்க, அந்த இப்படி 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 போடுவீங்க. நீங்கள் அதை பாருங்கள், அதாவது உங்கள் வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்கேயாவது எதோ இடத்துல கோவத்தை காட்டுறதுக்கு செய்வீங்க இல்லையா. நான் ஒரு வீட்டில் கூட பண்ணேன், நம்மளை எதுவும் தப்பு பண்ணிட்டாங்கன்னா உடனே அறுவை எடுத்துட்டு வெட்டது ஓடக்கூடாது, போடா அப்படின்னு விட்டுட்டு நம்ம கதையை பார்த்து போயிட்டு இருக்கணும். இப்போ எனக்கு நிறையவே வந்து வேண்டாம் வெறுப்புக்குலாம் சில மெசேஜ் அனுப்புவாங்க இல்லையா. இப்போ ஓப்பனாக இருந்தால் எல்லோரும் மெசேஜ் அனுப்புவாங்க இல்லையா. இப்போது நான் ரொம்ப முதல்ல யாருமே தெரியாது, இப்போ கொஞ்சம் என்ன தெரிய ஆரம்பிச்சிருக்கு, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எதிரிகள்லாம் வர ஆரம்பிக்காங்க, கடுப்பு ஏற்றுறதுக்குலாம் வர ஆரம்பிக்காங்க இல்லையா. அப்போ ஏதாவது மெசேஜ் அனுப்புவாங்களா பார்த்தோன்னே, நான் உங்களுக்கு முதல்ல ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் முட்டாளுக்கு 3 இடம் அப்படின்னு இல்லையா, முட்டாளுக்கு 3 இடம் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், ஏய் இது அசிங்கம், இவன் பேச்சு இதெல்லாம் அசிங்கம், இன்னொரு தூர பெறணும் அப்படி தூர பெறணும். அவன்கிட்ட போய் தகராறு பண்ணக்கூடாது, அவனுக்கு ரிப்ளை பண்ணக்கூடாது, அவன்கிட்ட பேசக்கூடாது, ஏன்னா இது அசிங்கம். காலில் பட்டுட்டுன்னு திரும்ப எடுத்து மூக்கில் தடவி அப்புறம் திரும்ப டேஸ்ட் பண்ணி பார்த்து இந்த கதைகளை போகக்கூடாது, முதல்ல பார்த்தோன்னே வெளியே போயிடணும். ஸோ எவனாவது இந்த மாதிரி குண்டாக குண்டாக பேசுகிறான் அப்படின்னா, ஏய் இது அசிங்கம், என்னோட தூர போயிடணும், நம்ம டைத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் எப்படி வருவாங்க,
உடனே விலகி போயிடணும். சரியா? அது இந்தியா சாக்கடையில் போய் கிடக்கும், அங்கே போய் கிடக்கும், இங்கே வரும், உடனே நான் யாருன்னு காட்டு தான் போகிறோம், அவன்கிட்ட போய் காட்டக்கூடாது. ஐயோ அப்படின்னு பயந்து நம்ம கதையை பார்க்கணும்னு போயிட்டே இருக்கணும். இப்படி நெகட்டிவ் விட்டு நீங்கள் தூரருங்க. உங்கள் மனசில் வர நெகட்டிவான விஷயத்தை எப்படி விட்டு வெளியே வரணும் அப்படின்னு பாருங்கள். நடந்த எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதில் பெஸ்ட் என்னன்னு பார்க்கணும், அதில் என்ன பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கணும். இப்படி நீங்கள் கண்டுபிடி ஆறீங்க. ஸோ உங்களோட ஃபுல் நெகட்டிவ் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதில் உள்ள பாசிட்டிவ்லாம் என்னென்னு பாருங்கள். அதுக்கப்புறம் என்னென்னு பாருங்கள். ஒவ்வொரு பாசிட்டிவிட்டி பார்க்க 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 நீங்கள் அதை விட்டு வெளியே வந்துடுவீங்க. சரியா? தேங்க்யூ.